எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் தனித்தனியாக அமித்ஷாவை சந்திக்கப் போவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்படாவிட்டாலும் பாஜகவுக்கு நெருக்கமான முக்கிய புள்ளி ஒருவர் இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்து நிச்சயம் பேசுவார் என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தினர். பிரதமர் மோடி இன்று திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். அவரை வரவேற்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் மதுரை செல்கின்றனர். இந்நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்று தமிழகம் வர இருக்கிறார். இன்று இரவு 11:10 தனி விமானம் மூலம் சென்னை வருகிறார் அமித்ஷா. சென்னையில் இன்று இரவு அமித்ஷா பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கட்சியின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் தமிழ்நாட்டின் அரசியல் நடப்புகள் குறித்தும் அமித்ஷா பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இருவருக்குமே நேரம் வழங்கப்படவில்லை என்றால் வேறொரு முக்கியமான சந்திப்பு நடைபெறும் என கூறப்படுகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்புகளிலிருந்து டெல்லிக்கு பாலமாக செயல்படும் பாஜகவிற்கு நெருக்கமான முக்கிய புள்ளி அமித்ஷாவை சந்தித்து ஓபிஎஸ் இபிஎஸ் இருவர் தரப்புகளின் கருத்துக்களையும் தெரிவிப்பார் என்றும் அது தொடர்பாக அமித்ஷாவின் முடிவை கேட்டு உரியவர்களிடம் அதை தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அமித்ஷாவின் சென்னை வருகை ஓபிஎஸ் இபிஎஸ் இரு தரப்புக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.